நாங்கள் வந்து எங்கள் தொழில் செஞ்சு இதில் 40 வருஷத்துக்கு மேலே இதில் இருக்கிறோம். எங்களுடைய வந்து எங்கள் இடத்த எல்லாத்தையும் இடித்து நொறுக்கி போட்டாங்க. கீழே வீடு எல்லா வீட்டுக்காரங்களையும் நொறுக்கி வெளியே தள்ளி தூக்கி வெளியே போட்ட மாதிரி அப்புறப்பட்டுருக்காங்க. நாங்கள் எவ்வளோ போராடி கேட்டோம். நேற்று வந்து நாங்கள் ஹைகோர்ட்டில் ஒரு ஆர்டர் வாங்கியிருந்தோம். ஹைகோர்ட் ஆர்டர், அதாவது ஸ்டே ஆர்டர் வாங்கின பிறகும் எங்களை எங்கள் பில்டிங் எல்லாத்தையும் இடித்து தர விடித்து தள்ளிட்டாங்க. நாங்கள் இதுக்கு எங்கள் நீதி கேட்க வேணும்னு இங்கே போய் நாங்கள் சொல்ல போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண போனால் அவங்களும் ஸ்டேஷனில் எங்கள் கம்ப்ளைண்ட்டை ஏற்றுக்கிற போய் அடிச்சு வச்சு கொடுத்துறாங்க. அது மாதிரி மாற்றி அவங்க எங்களை நீங்கள் இதுக்கு வந்து எங்களை பயமுறுத்துறாங்க. கேஸ்லாம் எங்களுக்கு ரசீது போட்டு எங்களுக்கு தரவே இல்லை கம்ப்ளைண்ட்டுக்கு. அது எங்கள் இடமெல்லாம் இழந்து நாங்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்கள் வாழ்வாதாரம்லாம் பாதிச்சுட்டு இருக்குது. 40 வருஷமாக இருக்கோம். சரி, 40 வருஷம் வீடும் எங்கள் கடையும் இருக்குது. ஆனால் ஆர்டர் வாங்கின பிறகு எங்களுக்கு வீட்டை இடிச்சிட்டு கடையும் இடிச்சிட்டு போலீஸில் பெட்டிஷன் கொடுக்க போனால் போலீஸ் ரசீதும் தர மாட்டாங்க. ரசீது போகணும். வருகிற 30ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4 மணியளவில் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் முற்றுகையிடுகிற போராட்டத்தை தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் நடத்த இருக்கிறது. நியாயவான்களே, அநியாயத்திற்கு எதிராக, அடக்குமுறைக்கு எதிராக, சர்வாதிகார தனத்திற்கு எதிராக நீங்கள் குடும்பத்தோடு இந்த ஆர்ப்பாட்டத்திலே, முற்றுகை போராட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் உங்களுக்கு கோரிக்கை விடுக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.